தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகமுள்ள 14 மாவட்டங்களில் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையின் முதல் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் கொரோனா பரவல் அதிகமுள்ள மாவட்டங்களில் சிறப்பு கவனம் செலுத்தவும் ஊரடங்கை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் நோய் பரவல் தடுப்பு பணிகளை ஒருங்கிணைக்கவும் அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி சென்னை மாவட்டத்தில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், பி கே சேகர்பாபு ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். செங்கற்பட்டு மாவட்டத்திற்கு தாமு அன்பரசன், கோவை மாவட்டத்திற்கு சக்கரபாணி ராமச்சந்திரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நாசர், மதுரை மாவட்டத்தில் மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள். தூத்துக்குடியில் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோரும், சேலத்தில் செந்தில் பாலாஜியும், திருச்சியில் கே என் நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோரும், திருநெல்வேலியில் பெரியசாமி, தங்கம் தென்னரசு ஆகியோரும் ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொள்வார்கள். ஈரோடு மாவட்டத்தில் முத்துசாமி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏவா வேலு, திருப்பூர் மாவட்டத்தில் மு சாமிநாதன், வேலூர் மாவட்டத்தில் துரைமுருகன், ஆர் காந்தி, விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடி, செஞ்சி கே எஸ் மஸ்தான் ஆகியோர் கொரோனா தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்துவார்கள் என்று அரசு அறிவித்துள்ளது.